ஒரு காலத்துல ஒரு காட்டுல துணி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு துனியோட பொண்ணோட பேரு புஜ்ஜி குருவி புஜ்ஜி குருவி ரொம்ப நல்ல பொண்ணா ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தா புஜ்ஜி துனி ரெண்டு பேருமே ஒரு பூஸ்டிக்கா வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க புஜ்ஜி இந்தாமா இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பத்ரமா ஸ்கூலுக்கு போய்ட்டு வாமா அப்பறம் மழை வர மாதிரி வேற இருக்கு இந்த கொடைய கொடை எடுத்துட்டு போ எதுக்கும் நல்லது சரிங்க அம்மா அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது பன்னு அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா புஜ்ஜிக்கு புஜ்ஜிய பன்னும் அவனுடைய ஆப்பிள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சந்தோஷமா தான் இருந்தாங்க ஒரு நாள் திடீர்னு பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது அத பார்த்து துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே ரொம்பவும் பயந்தாங்க புஜ்ஜி பயப்படாதமா பொழுது விடியும் போது மழை குறைஞ்சிடும் நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா விளையாடலாம் உன்னோட டீச்சர் சொல்ற கதையை கூட கேட்கலாம் ஆ சரிங்கம்மா அப்படி அடுத்த நாள் புஜ்ஜி குருவி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வழியில பன்னு காக்காவை பாத்துச்சு பன்னு எதுக்கு நீ ஸ்கூலுக்கு வராம இருக்கிற நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அதுக்குதான் நான் ஸ்கூலுக்கு வரல என் அம்மா கூட போக வேணான்னு சொல்லிட்டாங்க ஐயோ ஐயோ பன்னு இன்னைக்கு டீச்சர் எவ்வளவு நல்ல நல்ல கதைங்கள்லாம் சொன்னாங்க தெரியுமா அப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா விளையாடணும் நீ கூட வந்த அப்படின்னா நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னா நான் கூட எங்க அம்மா கிட்ட சொல்லி நாளிலிருந்து ஸ்கூலுக்கு வரேன் அப்படி அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்ப நேரா பன்னு காக்கா அதோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட அம்மா நாளிலிருந்து நான் கூட ஸ்கூலுக்கு போறமா ஆ இப்போ ரொம்ப நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல பன்னு மழைக்காலம் முடிகிறவரை போக வேண்டாம் ஆஹா நான் நாளைக்கே போகணும் அவ்வளவுதான் ஸ்கூலில் நல்ல நல்ல பாட்டு கதைகள் விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களாம்மா நான் ஸ்கூலுக்கு போகலன்னா அப்புறம் எனக்கு எதுவும் வராது இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா என்னோட ஃப்ரெண்டு புஜ்ஜு குருவிதாமா சொல்லுச்சு ஆ நீ வீட்டுக்கு போ நான் இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காக்கா நேரா துணியோட வீட்டுக்கு போச்சு ஹே டூனி என் பையன் ஸ்கூலுக்கு போனா உங்களுக்கு என்ன இல்லை போகலன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் யாரு பண்ணுவ ஸ்கூலுக்கு போன சொல்றதுக்கு ஆ இந்த மழையில அவனுக்கு எதனா ஆயிடுச்சுனா அப்புறம் யார் பொறுப்பு ஆ அது இல்ல சிச்சு இந்த மழையிலயும் எல்லாரும் கொடைய பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறாங்கல்ல அதே மாதிரி எல்லாரும் கூடவும் சேர்ந்து உன் பையனையும் ஸ்கூலுக்கு வர சொன்னா என்னோட பொண்ணு ஆ ஆமா நீயும் உன்னோட பொண்ணும் இந்த காட்டுக்கே பெரிய இவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றதுக்கு முதல்ல வந்துருவீங்க சிச்சு கொஞ்சம் ஒழுங்கா பேசு உன் பையன் ஸ்கூலுக்கு போகாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து என் பொண்ணு உன் பையனை நட்போட ஸ்கூலுக்கு வான்னு சொன்னான் அதானே தவிர அவனை ஒன்னும் பிடிச்சி இழுத்துட்டு போலல எதுக்கு இப்படி சண்டை போடுற உனக்கு பிடிச்சிருந்தா ஸ்கூலுக்கு அனுப்பு இல்லனா வேண்டாம் சண்டை போடுறதா இருந்தா ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அப்படின்னு துணி சொன்னதை கேட்டு சிச்சு காக்கா வீட்டுக்கு வந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஹா அந்த டூனி குருவிக்கு எவ்வளவு திமிரு என்ன அது என்னலாம் பேசுது அதுக்கு சரியான பாடத்தை கத்துக்கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு நாள் நேரத்துல யாருமே இல்லாம இருக்கிறத பாத்து துணியோட வீட்டுக்கு நெருப்பு வச்சு கொளுத்திருச்சு அது நெருப்புல எரிஞ்சு பொசுங்கியே போச்சு பொசுங்கி போயிருக்கிற அவங்களுடைய வீட்டை பார்த்து துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே ரொம்பவும் கவலப்பட்டாங்க அம்மா இது சிச்சு காக்காவோட வேலைதான் வாமா போய் ஒரு கை பாத்திரலாம் நம்ம காட்டுக்கு ராஜா சோட்டு கிளி அவர்கிட்ட போய் நடந்தது சொல்லலாம் புஜ்ஜி அவர்தான் சரியான தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி துணியும் புஜியும் சோட்டு கிளி ராஜாவை பாக்க போனாங்க என்னாச்சு டூனி இங்க வந்திருக்க ராஜா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் என் பொண்ணு நட்புக்காக பண்ணு காக்காவை ஸ்கூலுக்கு வர சொல்லுச்சு அதுக்கு போய் அவங்க அம்மா சிச்சு காக்கா என்னோட வீட்டையே கொளுத்திட்டாங்க எங்களுக்கு வேற வழி இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க உங்ககிட்ட வந்தோம் நீங்க தான் உதவி செய்யணும் ராஜா மந்திரி மகி கழுகு அவர்களே நீங்களும் புறாவும் சேர்ந்து டூனி குருவிக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படியே சிச்சு காக்கா எங்க இருந்தாலும் ஏன் முன்னாடி கூட்டிட்டு வாங்க ரொம்ப நன்றி ராஜா அதுக்கப்புறமா மகி கழுகு லூசிபுரா ரெண்டு பேரும் போய் டுனிக்காக அழகான ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்தாங்க சிச்சுக்காக்கா கோவத்துல செஞ்ச தப்புக்கு ஒரு மாசம் வரைக்கும் ஜெயில்ல போடணும் அப்படின்னு சொல்லி ராஜா உத்தரவு போட்டாரு தன்னுடைய கோவம்தான் தனக்கு எதிரி அப்படிங்கிறது உண்மைதான் சிச்சு காக்காவோட கோவமை இப்ப அதுக்கு எதிரியா போயிடுச்சு ஒரு காலத்துல ஒரு காட்டுல நிறைய பறவைகள் கூட்ட கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க என்ன புஜி மணி எட்டாகுது இன்னும் கூட எழுந்துக்காம இருக்கிற அம்மா என்ன எழுப்பாதம்மா எனக்கு நல்ல தூக்கம் வருதுமா பொழுது விடிஞ்சோம் இப்படி தூங்குறது நல்லதே கிடையாதுமா ஆ இன்னைக்கு லீவ் தானம்மா தான் எனக்கு நல்லா தூக்கம் வருது அதுக்குன்னு இப்படி தூங்கி தூங்கியே உன்னோட லீவ் மொத்தத்தையும் கழிக்க போறியா ஆ வேற என்னமா செய்யறது எழுந்து ரெடியாகி வெளியே போய் பாரு அங்க சிச்சு காக்காவோட பையன் பண்ணு காக்கா சோட்டு கிளியோட பொண்ணு சின்ன கிளி இருக்கிறாங்க அவங்க கூட போய் விளையாடு ஆ நீங்க சொல்றது கூட உண்மைதாமா நான் இப்பவே போய் விளையாடுறேன் அப்படி புஜ்ஜி வீட்டை விட்டு வெளியில போனப்போ அங்க பன்னு காக்கா சின்ன கிளி ரெண்டு பேருமே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஹாய் புஜ்ஜி எப்படி நான் இருக்கிறா இருக்கிறேன் பண்ணு உனக்கும் லீவு ஆரம்பிச்சிருச்சா ஆமா ஆரம்பிச்சிருச்சு லீவ் விட்டுட்டாங்க நல்லாதான் இருக்கு ஆனா இந்த லீவு மொத்தத்தையோ எப்படி கழிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கும் அப்படிதான் இருக்கு ஆ என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு என்ன அது எப்ப பாரு நம்ம வீட்லேயே இருந்து என்ன பண்ண சொல்லுங்க நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்குல்ல அங்க நம்ம சுற்றுலா பயணத்துக்கு போலாம் அட இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம நாளைக்கே அந்த காட்டுக்கு போகலாம் ஆனா நமக்கு சாப்பாடு ஆ அங்க கிடைக்கிற காய்கறிங்களை வச்சே நம்ம சமைச்சு சாப்பிடலாம் ஆமா ஆமா அப்படியே செய்யலா அப்படி எல்லாருமா பக்கத்து காட்டுக்கு சுட்டலாம் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த நாள் காலையில அந்த காட்டுக்கு அவங்க கிளம்புனாங்க இப்படி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வெளிய போறது இதுதான் முதல் தடவை ஆமா இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்ல அப்பா ஏற்கனவே நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு ஆ எனக்கு கூட அப்படி தான் இருக்கு நானும் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் நம்ம அந்த மருத்துக்கிட்ட போகலாம் அப்படி பண்ணு புஜ்ஜி குருவி சின்ன கிளி மூணு பேருமே ஒரு மரத்து மேல வந்து உக்காந்தாங்க ஆ நம்ம பேசிக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோன்ற விஷயத்த மறந்தே போயிட்டோம் ஆமா ஆமா எனக்கு வேற ரொம்ப பசியாக இருக்கு எனக்கும் ரொம்ப பசியாக இருக்கு ஆ அப்படினா இன்னும் எதுக்கு தாமதிக்கணும் நம்ம இங்கேயே சமையல் செய்யலாம் நான் போயி இங்க எங்கயாவது விறகு இருக்கான்னு தேடி பார்த்து எடுத்துட்டு வரேன் பழைய காலத்து சமையல் பாத்திரம்லாம் கூட இங்க எங்கயாவது இருக்கும்ல நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன் அப்படி ஆளுக்கு ஒரு திசையில பொருட்களை தேடி போனாங்க அப்போ சின்னி ஒரு மரத்தை பார்த்தா அட இந்த மரத்துக்கு கதவு இருக்கு ஐயோ என்ன இது இந்த கதவு இப்படி சொல்லிக்கிதே அட ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு புஜ்ஜி பண்ணு இங்க வாங்க என்ன சின்னி நீ எதுக்கு அப்படி சத்தம் போட்ட உனக்கு ஆச்சோன்னு நாங்க போய் ஓடி வந்தோம் மரத்துக்கு இப்படி கதவு இருக்கிறது எப்படி சாத்தியோ இந்த கதவு ஜொலிக்குது இத பாக்கும்போது இது ஒரு மந்திர கதவுன்னு தோணுது வாங்க நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேருமே அந்த கதவு திறந்துகிட்டு அதுக்குள்ள போனாங்க உள்ள போய் பார்த்தா அது ஒரு மந்திர உலகம் அட இந்த பீஸாவை பாருங்களே எவ்வளவு பெருசா இருக்குல்ல ஐயோ இவ்ளோ பெரிய பீஸாவை நான் எப்பவும் பார்த்ததே இல்ல இங்க பாருங்க இந்த பர்கர் எவ்வளவு பெருசா இருக்குன்னு ஐயோ தான் பெருசா இருக்குன்னு நினைச்சா இந்த பர்கர் இன்னுமே பெருசா இருக்கே இது ஏதோ மந்திர உலகம் மாதிரி இருக்குது இங்க ஏதோ ஸ்விட்ச் இருக்கு ஒரு முறை இதை ஆன் பண்றேன் அட இந்த கேரட் பாருங்களே இது எவ்வளோ சின்னதா இருக்குன்னு இது வழக்கமா இருக்கிற நீளத்தை விட ரொம்பவே குட்டியா இருக்கு ஆமா நாங்க ரொம்பவே குட்டியா இருக்கோம் அட இந்த கேரட்டு பேசுது இத பார்த்தா இது மந்திர கேரட் மாதிரி தெரியுது நீங்க எதுக்கு இப்படி சோகமா இருக்கீங்க உங்களால தான் ஆ எங்களாலயா நாங்கள் என்ன செஞ்சோம் உங்கள யாரோதான் இங்க இருக்கிற சுவிட்ச ஆன் பண்ணீங்க அதனாலதான் நாங்க இப்படி குட்டியா மாறிட்டோம் ஐயோ நான் தான் அந்த வேலையை பார்த்தேன் என்ன மன்னிச்சிருங்க நான் இப்பவே அதை ஆஃப் பண்றேன் அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய சிக்கல் வந்துடும் ஆ என்ன அது அப்புறம் நீங்க எப்பவுமே வெளியே போக முடியாது அந்த கதவு மூடிக்கும் ஐயோ ஆனா எங்களால் நீங்க கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியல அதனாலதான் தான் உங்களுக்காக அந்த சுவிட்ச நாங்க ஆஃப் பண்றோம் அப்படின்னு அந்த சுவிட்சை அழுதுச்சு அப்போ அந்த கேரட்டுங்க எல்லாமே பெருசா மாறிடுச்சு ஆனா கதவு முடிக்குச்சு நீங்க எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கீங்க நீங்க அடைஞ்சு கிடக்கறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா அந்த கதவு திறந்துக்கோ அப்படி அந்த கேரட் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து அந்த மந்திரத்தை கதவு கிட்ட சொன்ன உடனே கதவு திறந்து மூணு பேருமே அந்த கதவு வழியா வெளியில வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க